Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்னன்னா கொக்கைன் பிராங்க் பண்ண போறேன். இதுல ஜஸ்ட் அரிசி மாவு தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ கொக்கைன் கொக்கைன் சொல்றதால அது என்னன்ட்டு சர்ச் பண்ணிலாம் போய் பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப இல்லீகல். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி எதுவும் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன் இந்த கொக்கைன் பிராங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது பார்ப்போம். நான் ட்ரங்கன் பிராங்க் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கே செம்ம டென்ஷன் ஆகி போன தடவை நல்லா மாட்டிக்கிட்டேன் நான் பிராங்க் பண்ணி. இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்றதே தெரியல, பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சந்திப்பு இது? அதெல்லாம் எடுக்காத. ஏன் என்ன தெரிஞ்சு மூக்கல எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்க, வாயில எல்லாம் தடவி வச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அத சொல்லு. அடிக்கிற இந்த பழக்கம் எப்பல இருந்து இருக்கு உனக்கு? கையெடு. முடியாது. நான் அடிச்சிடுவேன்
சந்தீப் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பாவையும் போன் பண்ணி கூப்பிடுவோம், உங்க அம்மாவையும் எல்லாரையும் போன் பண்ணி கூப்பிடுவேன். சந்தீப் இப்படி எல்லாம் பண்ணிக்காத சந்தீப். கம்பியில இடிச்சுக்குவாடா, ஏஞ்சிருடா, பாருடா, இப்படி எல்லாம் பண்ணாத சந்தீப். நான் இருக்கேன்ல உனக்கு, அப்புறம் என்னடா ஸ்ட்ரெஸ் உனக்கு, இப்படி எல்லாம் பண்ணாத ஏஞ்சிரு சந்தீப். என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏஞ்சிடா, இங்க வாய. இப்ப உனக்கு என்ன பிரச்சனைடா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன ஸ்ட்ரெஸ், அப்படி சொர்க்கத்துக்கு போன மாதிரியே இருக்கு. அப்படியே போயிடு, திரும்பி வந்துடாத, சொர்க்கத்திலே இருக்கணும் போல. காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. என்ன, யாரு நீ? உங்க அப்பன். ஏய், லூசு மாதிரி பண்ணாத, என்னையே அடையாளம் தெரியாத அளவுக்கு உனக்கு போதை ஏறிச்சா. இங்க பாரு, என்ன பாரு, என்ன பொண்டாட்டி யாருன்னு கூட உனக்கு தெரியல, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொன்ன. சந்தீப் இப்படி எல்லாம் பண்ணாத சந்தீப். யார் நீ? அதான் நான் வந்து யாருன்னே உனக்கு தெரியல, ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் தெரிஞ்சிடும். சந்தீப் நான் நிஜமா அடிச்சிருவேன், கோபப்படக்கூடாதுன்னு நான் கவனி. சந்தீப் வாய மூடிட்டு இரு, எனக்கு அது வேணும். சந்தீப் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு அது வேணும். வேணாம், அது வேணாம், தப்பு சந்தீப், கேளு. உனக்கு இப்ப நீ இத பண்ண வச்சுக்கோ, அதுலயே அடிக்ட் ஆயிடுவ. சந்தீப் இங்க பாரு, என்ன பாரு, என்ன உனக்கு தெரியலையா? தெரியல, என்ன உனக்கு தெரியல, கட்டின பொண்டாட்டி உனக்கு தெரியல, இங்க பாரு, என்ன உனக்கு தெரியல, என்ன உனக்கு தெரியல, யார் நீ, வந்து அடியா கேக்குற, என்ன தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல, அப்ப என் நம்ம குழந்தையும் உனக்கு தெரியாது. ஓ, எனக்கு குழந்தை இருக்கா? நம்ம குழந்தை இருக்கிறதே நீ மறந்துட்ட, அந்த அளவுக்கு போத. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சந்தி? சந்தி இப்படி எல்லாம் பண்ணாத, அர்ச்சனானே காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. சந்தி ஒரு அளவுக்கு தான் நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, பாரு பாரு,
அதெல்லாம் துடைக்காது, அதெல்லாம் அப்படியே இது அப்படியே சொர்க்கத்துல போற மாதிரியே இருக்குது. நான் அச்சிருமா ஒண்ணு இப்படிலாம் பண்ணாத அவ்வளவுதான், நீ ஏஞ்சிற கம்பியில இடிச்சுக்குவாங்க பாரு வா ஏஞ்சிற. சரி இங்க பார்த்துக்கோ ஏஞ்சிரு, சரியா சரியாயிடும், ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல கூட்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தேன் அப்படின்ற மீனிங்ல தான் நீ சொல்ற. நான் கொடுமை கறின்னு சொல்ல வரேன், அதனாலதான் இத பண்ண. திமுறு சொல்லுவ சந்தோஷமா இருக்கு, நான் உன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். பாரு 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 சந்தி, நான் மெதுவா சொல்ல போறேன் பண்ணாது. ஓகே நான் அறிக்கை மாட்டுவா, கொடுமை பண்ணாலும் நான் உன்னை அடிச்சாலும் கடிச்சாலும் நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே நீ அப்படியே சந்தி இந்த பாரு இரு வரேன், ஒன்ஸ் அகைன் இரு வரேன், இப்ப பாரு தெரிஞ்சிடும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா இல்ல இன்னும் அப்படிதான் இன்னும் என்ன அடையாளம் தெரியலையா? பாரு நான் யார் சொல்லு, நான் யாரு என்ன பண்ற? சரி பாவம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கேன். சரி ஏன் சரியா இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சந்தீப் நான் ஃபுல்லா ஊத்திடுவேன். வேணாம் சந்தி, எனக்கு அது வேணும். அது நான் வீடியோ தான் எடுக்கிறப்பா, தண்ணி எல்லாம் காதுக்குள்ள எல்லாம் ஊத்தி வச்சுட்டேன். அது அரிசி மாவு, அது அரிசி மாவா? இது அரிசி மாவா? ஆமா. பின்னாடிதான் வச்சிருக்கேன். என்ன சிரிச்சிட்டு இருக்க? காதுக்குள்ள எல்லாம் தண்ணி போகுது. இல்ல எனக்கு நிஜமா இப்ப சிரிப்பு தான் வருது. ஆமா ஆமா சிரிப்பு தான் வருது. ரொம்ப தண்ணி போயிடுச்சு, பரவாயில்லை. ஈரமா இருக்கு, தலை எல்லாம் ஈரமா இருக்குது, பெட் ஈரம் ஆயிடுச்சு. அத நீ யோசிக்க மாட்டேங்கிற, நீ எப்படினாலும் போய் குளிச்சிடுவா அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நானு. சோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே நன்றி. எங்களையும் ஒரு ஆளா வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்புறம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பை காய்ஸ்.